உனக்கு 200 300 கொடுத்தா தான் கூட்டம் வரும். எனக்கு நயா பைசா கொடுக்காம படையே வரும். அண்ணாமலை அதிரடி பாருங்க, தமிழ்நாட்டில் ஒரு ட்ரெண்டு. அண்ணாமலைக்கு வந்து எந்த ஒரு இடத்துக்கு மீட்டிங் வந்தாலும் பாருங்க மக்கள் அலமோதுறாங்க. அதாவது அவர் வந்து எந்த ஒரு இதுவும், அதாவது மக்களுக்கு வந்து அவர் அவருடைய பேச்சு கேட்கவே வராங்க. அடுத்தால அந்த கூட்டத்தை பாருங்களேன், அவர் என்ன இந்த மீட்டிங்ல என்ன பேச போறாரு, ஒரு உணர்ச்சி, அதாவது ஒரு உணர்வு வந்துருது மக்களுக்கு. இந்த மீட்டிங்ல ஏதாவது பேசுவாரு, நம்ம தமிழ்நாட்டுக்காக ஏதாவது பேசுவாரு, அதாவது ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை பத்தி பேசுவாரு அப்படின்னு புதுசு புதுசா அவர் பேசுறாரு. உண்மையிலே அதாவது நடப்பு தான் பேசுறாரு, வேற எதுவும் அவர் வந்து ஒரு மாயாஜாலம் எல்லாம் கிடையாது, உண்மை பேசுறாரு. இது வரைக்கும் எவனும் யாரும் எந்த ஒரு தமிழ்நாட்டோட தலைவரும் இது மாதிரி பேசினது கிடையாது. அதனால அண்ணாமலைக்கு அந்த மவுசு இருக்கு கண்டிப்பா. அதனால தமிழ்நாட்டோட மக்கள் தானாகவே வராங்க. கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அலமுகத்து அந்த சமாளிக்க முடியாத கூட்டம், நினைக்க கூட முடியாது. 5000 10000 ஒரு 2 மணி நேரத்தை 1 மணி நேரம் கூடிக்கிறாங்க பாருங்க. திமுகலாம் அப்படி இல்லை, 200 300 கொடுக்கணும், அப்பவும் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் தான் வரும். 1000 500 கூப்பிட்டு வந்தாலும் அதுவும் பாதி பேர் நிறைய பேர் எழுந்து போயிடுவாங்க. ஏன்னா அந்த ஆள் பேசிக்கிறது யாரும் வரமாட்டாங்க, ஏன்னா பேசவே தெரியாது எப்படி வருவாங்க. ஏதாவது ஒரு ஒரு இது இருக்கணும்ல, ஒரு திறமை இருக்கணும்ல, திறமை இல்லாத பேச்சு கேட்க யாரும் வருவா. அதே மாதிரி பாருங்க அண்ணாமலைலாம் அப்படி இல்லை, அவர்கிட்ட பேச்சு திறமை இருக்கு, எல்லா திறமையும் இருக்கு. ஏன்னா அவருக்கு வந்து கடவுள் கொடுத்தாது ஒரு பொக்கிச மாதிரி தான் உண்மையிலே கொண்டு. அவரு அவர மாதிரி ஆட்கள் கொடுத்துருக்கு ரொம்ப தமிழ்நாட்டுக்கு நல்லது. பாருங்க அவருடைய பேச்சு திறமை, அவருடைய உண்மை பேச்சு, இது வந்து மக்கள் நம்புறாங்க. அதனால தான் அவர் பேச்சு கேட்க வராங்க. இது வரைக்கும் அரசியல்வாதிகள் பூரா போய் தான் பேசுவான், எந்த ஒரு மீட்டிங் போனாலும் சரி எங்க போனாலும் பேசிட்டு அந்தாலும் அதோட முடிச்சுட்டு போயிடுவாங்க. யூரோப்பில் தொடர்ந்து அவர் பேசிட்டு இருக்காரு. அது நம்ம நாட்டு தமிழ்நாட்டை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு, நம்ம நாட்டு தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனைகளை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. மற்ற அரசியல்வாதிகள் அப்படி கிடையாது. இது வரைக்கும் நம்மளே பார்த்துருக்கோம், 9 வருஷம் பார்த்துருக்கலாம், எப்படி இப்படி ஒரு அரசு ஒரு கட்சி தலைவர் பேசுனதை நானும் சொல்றேன் பார்த்ததே கிடையாது. கண்டிப்பா வந்து தமிழ்நாட்டு மக்கள் அதான் விரும்புறாங்க அவருடைய பேச்சை கேட்கறதுக்கு. அடுத்தது அவர் பேசுறது உண்மை இருக்கு, மற்ற அரசியல்வாதிகளும் அப்படி பேச முடியாது. அதனாலதான் அவர் எங்க போனாலும் கூட்டம் அலமோது, ஒரு அதாவது கூப்பிடாமே போறாங்க அவர் பேச்சு கேட்கறது. திமுகலாம் அப்படி இல்லை, 200 300 கொடுக்கணும், அதுவும் அது மேல வேற சாப்பாடுலாம் இது பண்ணணும். பார்த்துக்கோங்க தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சூழ்நிலை, இப்படி ஒரு நிலைமை வரும்னு யாருமே நினைச்சு பார்க்கல கண்டிப்பா. உண்மையிலே தமிழ்நாட்டில் வந்து மக்கள் வந்து திருந்திட்டாங்கன்னு தான் நினைக்க வேண்டியிருக்கு. திருந்தா தான் நல்லா இருக்கும், எல்லா மக்களும் நல்லா இருப்பாங்க. அது வந்து உண்மையிலே நடக்கும், கடவுள் நினைச்சா எது நடக்காது, எல்லாம் நடக்கும். அது வந்து அண்ணாமலைக்கு அந்த சக்தி கடவுள் கொடுத்துருக்காரு, அதை செஞ்சு காமிப்பாரு.